லாஸ்ட் கிளாஸ்ல ஃபோர்த் லெசன் மட்டும் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வந்து ஃபிஃப்த் லெசன். ஃபிஃப்த் லெசன் நம்ம இன்னைக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெசன் ஒரு டைம் நான் வந்து ரீகால் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெசன் தான் ரொம்ப முக்கியமான லெசன். அந்த லெசன் அதை எகைன் ஒரு டைம் அந்த தா தி தும் நம் அப்படிங்கிற போர்ஷன் மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆதி தாளத்தில் நம்ம வந்து இப்போ நம்ம பழகிட்டு இருக்கோம். ஆதி தாளம் சொல்லியிருக்கேன். இந்த ஆதி தாளத்துக்கு எட்டு அச்சரம் கொண்டது ஆதி தாளம். எத்தனை அச்சரம்? எட்டு அச்சரம். ஒவ்வொரு பீட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு அச்சரம். ஒரு ஒரு பீட் வந்து சொல்லி போறது ஒரு அச்சரம். இந்த மாதிரி எயிட் பீட் சேர்ந்தது ஆதி தாளம். ஒரு ஆவர்த்தனம் அப்படிம்பாங்க. எப்படி ஒரு ஆவர்த்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சதுஷ்ட ஜாதி திரிபுடை தாளம். சதுஷ்ட ஜாதி திரிபுடை தாளம். ஓகே. இந்த மிருதங்கத்துல முக்கியமானது வந்து அங்கம் அப்படிம்பாங்க. அங்கம் அப்படிங்கிறது வந்து இல்ல, லகு துருதம் அனுதுருதம் இருக்கு சரிங்களா. லகு அப்படிங்கிறது தட்டி விரல் எண்ணிக்கை கொண்டது லகுவாகவும், தட்டி திருப்புறது வந்து துருதமாகவும், ஒரே ஒரு தட்டு வந்து அனுதுருதம் அப்படிம்பாங்க. அதை பத்தி அடுத்தடுத்த கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க எப்பவுமே தாளம் போடுற பாய் தாளம் போடுறப்போ இந்த துருதம் வந்து ரெண்டு டைம் துருதம் அப்படிங்கிற தட்டி திருப்புற துருதம் சரிங்களா. தட்டி திருப்புற இந்த மாதிரி ரெண்டு டைம் துருதம் போட்டுட்டு தான் கையில நீங்க ஆதி தாளம் போடணும். எட்டு அச்சரம் ஆதி தாளம் போடணும் சரிங்களா. இப்போ தா அப்படிங்கிறப்போ இந்த ரைட் சைடில் வந்து இந்த மூணு விரல் லைட்டாக பெண்ட் பண்ணி இந்த மூணு ஒரு விரல் இந்த ரெண்டு விரல் ஒரு ஒரு ஜோடி சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த லைட்டாக கேப் இருந்தால் போதும், ஃபுல்லாக விரிச்சிடக்கூடாது. அதே மாதிரி ஓப்பன் பண்ணிடக்கூடாது. எப்போ ஃபிங்கரிங் வந்து ரொம்ப முக்கியம், நம்ம வைக்கிற பொசிஷன் ரொம்ப முக்கியம். இந்த இது வந்து ஓப்பன் பண்ணிடக்கூடாது, அந்த கட்டவிரல் இதெல்லாம் ரொம்ப ஓப்பன் பண்ணி நம்ம வாசிக்கக்கூடாது. லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க இப்படி. அதுக்கப்புறம் இங்கே வாசிக்கிறப்போ இந்த கட்டவிரல் வந்து இங்கே பட்டு 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 பெயினாது. ஸோ இங்கே வலி ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் வந்து இப்படி கொண்டு வந்துடக்கூடாது. அதே பழக்கமாயிரு. ஸோ ஃபிங்கரிங் எப்பவுமே நம்ம வாசிக்கிறப்போ வலி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இப்படியே வாட்சி வாட்சி அது சரியாயிரு சரிங்களா. இப்ப தீ அப்படிங்கிறப்போ இந்த மூணு வரல் தீ சேர்ந்தல தீ. அதுக்கப்புறம் தொம் அப்படிங்கிறப்போ இந்த தா வாட்சிங்களை மேல கொண்டு வந்து இந்த வெட்டுல இங்க மேல தொம் சரிங்களா. நம்ம அப்படிங்கிறப்போ இந்த தீ வச்சிருப்பீங்க. தீ இருந்து இந்த மோதல் பாத்தீங்களா, இந்த வரல் அப்படியே பின்னாடி கொண்டு வந்து இந்த பிளாக்கோட எஜ் இங்க இந்த எண்டு கொண்டு வந்து இங்க வச்சுட்டு இதுல இருந்து இந்த ஆள் கட்டி வரல பாத்தீங்களா, இதுல வந்து நம்ம வாசிப்பணும் சரிங்களா. நம்ம வாசிப்பணும். இப்போ இந்த வரல் எடுக்கக்கூடாது, மெயின் வரல் எடுக்காம நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. இந்த சவுண்ட் அப்படியே வாட்சி வாட்சி வந்துடும் ஓகேதானே. சொல்லிட்டேன் 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 நான் சொல்லிட்டேன். இந்த பொசிஷன் மாறாம நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு இதுலயும் ஒன்னாங்காலம் ரெண்டாங்காலம் மூணாங்காலம் மூன்று காலம் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. இப்போ முதல் மூணு லெசனே தா தி தொம் நம் அப்படிங்கிற லெசன் வருது. அது வந்து ஃபர்ஸ்ட் லெசன் ஒரு தா, செகண்ட் லெசன் இரண்டு தா, தேர்ட் லெசன் வந்து நாலு தா வருது. இதுதான் பாடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெசன்ல வந்து தா அப்புறம் ஒரு கேப்பு அப்புறம் கீ டே அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து ஃபிஃப்த் லெசன்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு தா வருது இதில். தா தா போடுறதையும் பார்த்துக்கோங்க. தா தா கீ டே கீ கீ வாசிக்கணும் சரிங்களா. இப்போ செகண்ட் ஸ்பீட் செகண்ட் லெசன் செகண்ட் ஸ்பீட் கேள்வி தளம் பண்ணுவோம். 1 2 3
4 தட்டுக்கு வந்து ஒரு பீட்டுக்கு எத்தனை சொல் சொல்லுவீங்க ஒரு சொல் செகண்ட் ஸ்பீடுக்கு ரெண்டு சொல் தேர்ட் ஸ்பீடுக்கு நாலு சொல் फोर्थ ஸ்பீடுக்கு ஆறு சொல் அப்படியே டபுள் ஆகும் நாலு அப்படியே 8 ஆகும் 8 16 ஆகும் அந்த மாதிரி டபுள் டபுளா போயிட்டு இருக்கு சரிங்களா நீங்க ஃபர்ஸ்ட் 3 காலம் நீங்க வாசிங்கன்னா போ மிருதங்கத்துல ஸ்லோவா நீங்க வாசிக்கணும் இப்போ அடுத்து தேர்ட் ஸ்பீட் போடுங்க அப்போ முதல் ஸ்பீடு 2 3 4 நன்றி வணக்கம்.